வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்து நான் 1000 ரூபா தர்றேன்னு சொல்றாங்க. நீங்க 1வது மாசத்துல இருந்து வாங்குவீங்களா? 28 மாசம் கழிச்சு வாங்குவீங்களா? அமைச்சர் பொருள் கொடுக்கிறாருல்ல, அவர்கிட்ட சொல்லி விட்டுருங்க, பழைய பாக்கி 28000 கொஞ்சம் கொடுத்து விடுங்கண்ணா. சொன்னதை செய்யல, சொல்லாத செய்யறாங்க, இதான் சப்ஜெக்ட். இந்த ஆட்சி வந்து 33 மாசம் ஆகுது. எவ்வளவு மாசம்? 33 மாசம் ஆகுது. 1000 ரூபா பணம் வந்து எத்தனை மாசம் ஆச்சு? ஒரு 4-5 மாசம் இருக்குமா அக்கா? 5 மாசம் இருக்குமா? 5 மாசம், 33ல் 5 கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 28 கரெக்டா? அப்போ வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து நான் 1000 ரூபா தர்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1வது மாசத்துலேருந்து வாங்குவீங்களா? 28 மாசம் கழித்து வாங்குவீங்களா சொல்லுக்கா? 1வது மாசத்துலேருந்து. அப்போ யார் தரணும் 1000 ரூபா? யார் தரணும்? ஆனால் நாகப்பட்டினத்தில் வந்துருச்சேனே 28000 ரூபா. 28000 ரூபா பாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க, அதுவும் தரல. 1000 ரூபான்னு சொல்லி தந்தவங்களுக்கு 28000 ரூபா பாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பொருள்லாம் கொடுக்குறப்ப அந்த 28000 கொஞ்சம் சேர்த்து கொடுத்து விடுங்கன்னு சொல்லி விட்டுருங்க. ஊர் ஊரா அமைச்சர் பொருள் கொடுக்குறாருல்ல, அவர்கிட்ட சொல்லி விட்டுருங்க, பழைய பாக்கி 28000 கொஞ்சம் கொடுத்து விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி விட்டுருங்க.